ஓகே. ஸோ எக்ஸிம் பாலிசிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி. இஎக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட், ஓகே. ஐஎம்ங்கிறது இம்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பாலிசி எவ்ரி 5 இயர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ் எக்ஸ்போர்ட் பாலிசி இது பண்ணுவாங்க. அதில் என்னென்ன அப்ஜெக்டிவ் இருக்கோ அதை வந்து இருக்கும். ஜென்ரலாக ஒரு அப்ஜெக்டிவ் நம்ம தெரிஞ்சு வச்சா போதும், ஓகே. டு ஃபெசிலிட்டேட் சஸ்டெயின்டு க்ரோத் இன் எக்ஸ்போர்ட். எக்ஸிம் பாலிசி எதுக்கு அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் சஸ்டெயின்டு க்ரோத் இன் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா அண்ட் இம்போர்ட் இன் இந்தியா, ஓகே. ஸோ சஸ்டெயின்டு க்ரோத்தாக இருக்கணும். அண்டு டு ஸ்டிமுலேட் சஸ்டெயின்டு எக்கனாமிக் க்ரோத் பை ப்ரொவைடிங் அக்சஸ் டு எசென்ஷியல் ரா மெட்டீரியல் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறோம், ஃபெர்டிலைசர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே சஸ்டெயின்டு க்ரோத்துக்கு டெவலப் பண்ணுறோம், அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ், ஓகே. தென் டு என்ஹான்ஸ் த டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஆஃப் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் தேர் பை இம்ப்ரூவிங் தர் காம்படேட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜென்ரேட்டிங் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸிம் பாலிசி மூலிமா தே வில் கிவ் டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரென்த் டு இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகே. தென் ஃபைனலி டு ப்ரொவைட் த கிளையண்ட்ஸ் வித் ஹை குவாலிட்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அட் குளோபலி காம்படிட்டிவ் ரேட்ஸ். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளையண்ட்டுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி, ஸோ எக்ஸ்போர்ட்டிங் நம்ம பொருட்களை இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி, ஓகே. ஸோ இப்போ யூஎஸ் நம்மகிட்டருந்து வாங்குறாங்க அப்படின்னா வி ஹவ் டு கிவ் தெம் ஹை குவாலிட்டி குட்ஸ் அட் குளோபலி காம்படேட்டிவ் ரேட். அண்டு கேனலைசேஷன் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் ஆஃப் எக்ஸிம் பாலிசி. ஸோ அண்டர் விச் சர்டைன் குட்ஸ் கேன் பி இம்போர்ட்டட் ஒன்லி பை டெசிக்னேட்டட் ஏஜென்சிஸ். இப்போ கோல்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஐ மட்டும்தான் வாங்குது, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஐட்டம் லைக் கோல்டு இன் பல்க் கேன் பி இம்போர்ட்டட் ஒன்லி பை ஸ்பெசிஃபைடு பேங்க்ஸ் லைக் எஸ்பிஐ அண்டு சம் ஃபாரின் பேங்க்ஸ் ஆர் டெசிக்னேட்டட் ஏஜென்சிஸ். ஸோ எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கேனலைஸ் பண்ணுறது எக்ஸிம் பாலிசியோட ஒரு மெஷர், ஓகே. ஸோ மெயினாக எக்ஸிம் பாலிசி ஷுட் ஃபாலோ த சஸ்டெயின்டு பேலன்ஸ் ஆஃப் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட், ஓகே. ஸோ அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை டொமஸ்டிக்காகவும் நம்ம கண்ட்ரிக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இதுதான் எக்ஸிம் பாலிசி, ஓகே. இப்போ ரீசெண்டாக 2012 2017லாம் வந்திருக்கும் எக்ஸிம் பாலிசி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2022 உங்களுக்கு ஒரு எக்ஸிம் பாலிசி வரும், ஓகே. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தி மென்ஷன் த பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்து இதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ எக்ஸ்போர்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், இம்போர்ட் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் தீஸ் ஃபோர் அப்ஜெக்டிவ், ஓகே. ஸோ எக்ஸிம் பாலிசினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன காமனான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஸோ அவ்வளோதான்.